எடப்பாடி பழனிசாமி பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜாவை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஹெச் ராஜா போட்டியிடுகிறார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வரும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காரைக்குடி வருகை தந்து காரைக்குடியில் கூட்டணி கட்சியின் வேட்பாளராக களம் காணும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஹெச் ராஜாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய முதல்வர், மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி குடும்ப அரசியல் குடும்ப வாரிசு அரசியல் கண்டிப்பாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையுடன் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வருகிறோம். இந்த தேர்தல் வாரிசு அரசியலுக்கும் குடும்ப அரசியலுக்கும் வேட்டு வைத்து ஒழித்து கட்டுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். 1999 பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம்பெற்று தமக்கு வேண்டிய துறைகளை மிரட்டி வாங்கிய திமுக கிட்டத்தட்ட ஓராண்டாக நினைவிழந்த நிலையில் இருந்த முரசொலி மாறனை கேபினெட் அமைச்சராகவே வைத்த பாஜகவை அப்பொழுது பாராட்டி பேசிய திமுக இன்று அதே பாரதிய ஜனதா கட்சியை திட்டமிட்டு அவதூறு பரப்பி வருகிறது. நன்றி கெட்ட கட்சி திமுக எங்கே எப்பொழுது இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்திலும் பதவி அதிகாரத்தில் ஒட்டிக் கொள்வதுதான் திமுக வாணி. தானும் தன் குடும்பமுமே எப்பொழுதும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற கருணாநிதியும் அவருடைய வாரிசு அரசியல் ஸ்டாலினும் அவருடைய அரசியல் வாரிசு உதயநிதியும் செயல்பட்டு திமுக என்ற கட்சியை கார்ப்பரேட் கம்பெனியாக மாற்றிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தன்னுடைய லாபத்தை மட்டுமே பார்க்கும், மக்கள் நலனில் எல்லளவும் அக்கறை கொள்ளாது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நாட்டு நலன் சார்ந்தது, மக்கள் நலன் சார்ந்தது, உலக அளவில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தி பிடிக்கும். விரைவில் வல்லரசாக இந்தியாவை மாற்றுவதற்கும் உழைத்துக் கொண்டிருக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களின் ஆசி பெற்ற நமது வெற்றி வேட்பாளர் ஹெச்ராஜா அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு முதல்வர் கேட்டுக்கொண்டார். தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளபடி ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும், கட்டணமில்லா கேபிள் ஒலிபரப்பு வழங்கப்படும், கல்விக் கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும், கூட்டுறவு சங்கங்களில் தரப்பட்டிருக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களின் கடன்களை தள்ளுபடி செய்யப்படும், 18 வயது நிரம்பியவர்களுக்கு அரசு பயிற்சி அளித்து ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும், மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கப்படும், ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும், இதுபோன்ற எண்ணற்ற பல நன்மைகளை பெற்றுத்தந்து பெற்றுத்தர இருக்கும் அனைத்திந்திய அதிமுக தலைமையிலான கூட்டணியை தமிழகம் முழுவதும் வெற்றி பெறச் செய்து மீண்டும் ஆட்சி கட்டிலில் அம்மாவின் ஆட்சியை அமர வைத்து தமிழ்நாடு பொற்கால ஆட்சியாக தொடர்ந்திட அனைவரும் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் ஹெச் ராஜா அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று பிரச்சாரம் மேற்கொண்டு ஹெச் ராஜாவுக்கு வாக்கு சேகரித்தார். இதில் தமிழக கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்துறை அமைச்சர் பாஸ்கரன், வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் வி உதயகுமார், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன், முன்னாள் எம்எல்ஏக்கள் சோழன் பழனிசாமி, கற்பகம் இளங்கோ மற்றும் கூட்டணி கட்சிகளின் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.